பத்தாம் வகுப்பு கணிதம் அலகு 2 எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.7 எட்டாவது கணக்கு பார்க்குறோம். ஏ கமா பி கமா சி என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும் எனில் 3 பவர் a கமா 3 பவர் b கமா 3 பவர் c ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் அமையும் என காட்டுக. கொடுக்கப்பட்டுள்ள நிபந்தனையானது ஏ கமா பி கமா சி என்பது ஒரு கூட்டுத்தொடர், அதாவது ஏபின்னு கொடுத்துருக்குறாங்க. ஏபியா இருந்தது அப்படின்னா பொது வித்தியாசங்கள் நமக்கு சமமாக இருக்கும், அதாவது T2 - T1 = T3 - T2 சமமாக இருக்கும். இந்த நிபந்தனையில இருந்து இதில் ஏ கமா பி கமா சியில் T2 மதிப்பானது B - T1 A, T3 C - T2 ஆனது பி. அப்போ பி மைனஸ் பி ஆனது வலது பக்கம் இருந்து இடது பக்கம் வரப்ப பிளஸ் பி, சி மைனஸ் ஏ வலது பக்கம் போகிறப்ப பிளஸ் ஏ, 2B = C + A அப்படிங்கிற ஒரு மதிப்பு நமக்கு கிடைக்குது. இந்த இடத்துல நாம் நிரூபிக்க வேண்டியது என்ன, 3 பவர் a 3 பவர் b 3 பவர் c ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் அமையும்னு காட்ட சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நிரூபிக்க வேண்டியது 3 பவர் a கமா 3 பவர் b கமா 3 பவர் c என்பது ஒரு பெருக்குத்தொடர் வரிசை, அதாவது ஜிபி ஜாமெட்ரிக்கல் ப்ராக்ரஷன்ல இருக்கு. பெருக்குத்தொடர் வரிசையில் அமையுது அப்படின்னா அந்த மதிப்புகளோட அந்த தொடரோட பொது விகிதங்கள் நமக்கு சமமாக இருக்கும். அப்போ பொது விகிதங்கள்னா T2 by T1, T3 by T2 சமம்னு காட்டணும். அந்த மதிப்பை நிறுவுறதுக்கு இங்கே ஆல்ரெடி நாம் முதல் மதிப்பில் ஏபிசி என்பது ஏபியில் இருந்து 2B = C + A அப்படிங்கிற ஒரு நிபந்தனை கொண்டு வந்திருக்கிறோம். அதனுடைய அந்த மதிப்பை 3 அடுக்குக்கு நம்ம உயர்த்திக்கலாம். அப்போ 3 பவர் 2 a = 3 பவர் c + a அப்படின்னு எழுதிக்கலாம். 3 பவர் 2 b = 3 பவர் c + a கொண்டு வந்துடலாம். இந்த 2b-ஐ b + b பிரித்து எழுதிக்கலாம், = 3 பவர் c + a. 3 பவர் b அடுக்குகளில் கூட்டலில் இருந்தது அப்படின்னா அடிமானத்தில் நமக்கு பெருக்கல்ல இருக்கும், அதாவது 3 பவர் b = 3 பவர் c + 3 பவர் a பிரிச்சு எழுதிக்கலாம். இந்த மதிப்புகளை ஒரு 3 பவர் b இங்க இருக்கட்டும், வலது பக்கம் இருக்கக்கூடிய 3 பவர் a-வை இடது பக்கம் கொண்டு வந்துடலாம். 3 பவர் c இருக்கு, இங்கிருந்து ஒரு 3 பவர் b-ஐ வலது பக்கம் கொண்டு போயிடலாம். இப்போ 3 பவர் a 3 பவர் b 3 பவர் c அப்படிங்கிற தொடர் வரிசையில 3 பவர் b-ங்கிறது T2 மதிப்பு, 3 பவர் a-ங்கிறது T1 மதிப்பு, இது T3 அதே போல பை T2. T2 by T1 = T3 by T2 என்பது சமம்னு நமக்கு கிடைச்சதுனால இந்த தொடர் வரிசையானது ஒரு பெருக்குத்தொடர் வரிசையாகும். 3 பவர் a கமா 3 பவர் b கமா 3 பவர் c என்ற தொடர் வரிசையின் பொது வித்தியாசங்கள் சமம். Therefore, 3 பவர் a 3 பவர் a கமா 3 பவர் b கமா 3 பவர் c என்பது ஒரு பெருக்குத்தொடர் வரிசை ஆகும். தேங்க்யூ.